கெமிக்கல் கனெட்டிக் சாப்பிட்டரில் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம கொலிஷின் தேரி பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம இந்த சாப்டர் அதாவது கெமிக்கல் கனெட்டிக் சாப்ப்டருடைய எண்ட் ஆஃப் த சாப்பிட்டர் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த த்ரீ கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்ப்ரேச்சர் ஆன் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் இயர் ரியாக்சன் ஹவு கேன் திஸ் டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆன் ரேட் கான்ஸ்டன்ட் பி ரெப்ரஸன்டேவ் குவான்டிட்டேவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்ல டெம்பரேச்சர் எந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம பார்த்துருக்கிறோம் டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள்டாகும் எப்போ அப்படின்னா டென் டிகிரி நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டென் டிகிரி நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும் இல்லையா அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும் ரேட் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டபுள் ஆகும் எவ்ரி டென் டிகிரிஸ் டெம் செல்சியஸோ அது கேள்விணும் ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ரேட் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக அல்லது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டிப்பாக டபுள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் இதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படி இதான் ஆக்சுவலாக தான் டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஹவு கேன் திஸ் டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆன் ரெட் கான்ஸ்டன்ட் பி ரெப்ரஸன்ட் குவான்டிடேட்டிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க குவான்டிடேட்டிவ்லி எப்படி நம்ம ரெப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிணிய சிக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஏஇ போர் மைனஸ் சிஏ சொல்கிறோம் இல்லையா ஸோ இதை தான் நம்ம அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க அதாவது எஃபெக்ட் ஆன் ரேட் கான்ஸ்டன்ட் பி ரெப்ரஸன்ட் குவான்டிடேட்டிவ்லி சொல்கிறாங்களே ஸோ அந்த குவான்டிடேட்டிவ்லி ரெப்ரெசன்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரணி சிக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டபுள்ஸ் ஃபார் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் டென் கெல்வின் இன் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஃப்ரம் டூ நைன்டி எயிட் கெல்வின் கால்குலேட் இஎ அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா கவனிக்கணும் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் டபுள் ஆகுது எப்போ அப்படின்னா டென் டிகிரி சாரி டென் கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணும்போது எதுல அப்படின்னா டூ நைன்டி எயிட் கெல்வின்லேருந்து ஓகேவா இப்போ நம்ம இஏ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க நமக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ டி ஒன் அப்படிங்கிறது டூ நைன்ட்டி எயிட் கல்வியின்னு எடுக்கலாமா அவங்க நம்ம கொடுத்துருக்காங்க டி டூ எனக்கு தெரியணும் அப்படி டி டூ அப்படிங்கிறது நான் டென் டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன் டென் கல்வியின் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா டூ நைன்ட் ப்ளஸ் டென்னு பார்த்தீங்கன்னா ஜிகோல் டூ த்ரீ நாட்டி எயிட் கல்வின்னு வந்துடுமா அப்போ இது டி டூன்னு வச்சுக்கிறோம் இஎவ் நம்ம கால்குலேட் பண்ணும் நமக்கு ஃபார்மில் தெரியும் ஆல்ரெடி இஏ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா லாக் கே டூ பை கே ஒன்னு சொல்லுவோம் ஜீகோல் டூ இ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ ஆர்டி இன்டூ டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடட் பை டி ஒன் இன்டூ டி டூ இல்லையா இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இதே டெக்ஸ்ட் புக்கில் கூட இன்டெக்ஸ்பெஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது அப்படியே நம்ம இங்கே கண்டினியூ பண்ணுறோம் அதே மாதிரி ஃபார்முல்தான் ஸோ இங்கே நம்ம கே டூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜிகல் டு டூ கேன்னு சொல்லலாம் கே ஒன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கேன்னு எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா லாக் 2K கே டிவைடட் பை is equal இஏ டிவைடட் பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் சொல்லாமல் தான் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல நம்ம தேவையில்லை நான் எழுதியிருந்தேன் பட் டெம்பரேச்சர் தேவை டீ தான் இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டீ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ಟಿ ಟೂ ಮೈನಸ್ ಟಿ ಒನ್ ಟಿ ಟೂ ಅಡಿ ತ್ರೀ ನಾಟ್ ಎಯ್ಟ್ ಸೊ ತ್ರೀ ನಾಟ್ ಎಯ್ಟ್ ಮೈನಸ್ ಟೂ ನೈನ್ಟಿ ಎಟ್ ಡಿವೆಡೆಡ್ ಬೈ ಟೂ ನೈನ್ಟಿ ಎಯ್ ಇಂಟು ತ್ರೀ ನಾಟ್ ಎಟ್ ಇಲ್ಲ ಅಂತಿರು ಇದು ಎನ್ನ ಮಾಡ ಲಾಗ್ ಟೂನು ವಂದಿರು ಇಲ್ಲಾ ಕೇ ಕೇ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯಿತು ಲಾಗ್ ಟೂನು ವಂದಿರು ಇವೆಡ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் இவர் என்ன செய்யறோம் அப்படின்னா த்ரீ நாட் எயிட் மைனஸ் டூ நைன்டி எயிட் பார்த்திங்கன்னா டென் வந்துடும் இல்லையா ஸோ டென் டிவைடட் பை டூ எயிட் இன்டூ த்ரீ எயிட் இதை நம்ம அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ஓகேவா அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ எனக்கு இஏ வேணும் இஏவை நமக்கு வேணும் அப்படின்னா ஜி என்ன செய்யலாம் அப்படின்னா இவர் அப்படியே மேலே வந்துருவாங்க இல்லையா ஸோ லாக் லாக் டூ இண்ட்டு 2.303 பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு 308 பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் இன்ட்டு ஹீரோ கொண்டு வந்துடுங்க டூ நைன்ட்டி எயிட் சரி இப்போ நமக்கு லாக் டூ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ இன்டூ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் இன்டூ டூ நைன்டி எயிட் இன்டூ த்ரீ நாட்டி எயிட் டிவைடட் பை டென் நமக்கு ஃபைனலாக டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா இஏ ஜீகல் டூ

பர் சரியா லாக் மோஸ்ட்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுது ஈஸியாக பார்த்துட்றீங்க பட் ஆன்டி லாகில் தான் இன்னும் குழப்பம் இருக்குது நான் பிறகு பார்க்க சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் லாகும் ஆன்டி லாகும் உங்களுக்கு தனி வீடியோவில் போடுறேன் ஏன்னா அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்டி லாக் பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி ப்ராப்ளம்னாலே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஸோ அதே மாதிரி லாக் பார்க்கறது உங்களுக்கு இந்த டேபிள் இருந்தால் போதும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகேவா இதெல்லாம் விட்டுறதுங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரியா நெக்ஸ்ட் அனதர் கொஸ்டின் போகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ரியாக்ஷன் ஹைட்ரஜன் அயோட் கிவன் ஹைட்ரஜன் டயோடின் இஸ் டூ நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஜூல் பர் மோல் அட் ஃபைன் எயிட்டி ஒன் கெல்வின் கால்குலேட் த ஃபிராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்டன்விங் எனர்ஜி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபிராக்சன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அரணி சுக்குவேஷன் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம இந்த இடத்துல கொண்டுட்டு வரோம் அரணி சுக்குவேஷன்லேயே தான் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம் ஆக்சுவலாக கே இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் மைனஸ் சிஏ பை ஆர்டின்றிருக்கு இல்லையா ஸோ இந்த பார்ட் மட்டும் நமக்கு தேவை ஏன்னா அது தான் இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்காங்க கால்குலே ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் சாவிங் எனர்ஜி ஈக்குவல் டு ஆர் கேட் அன் ஆக்டுவேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம கொண்டுட்டு வரோம் இப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஆக்சுவலாக இது எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏபை ஆர்டி இப்ப இருக்குன்னு இது நம்ம நேச்சுரல் ஆக்ரதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்என் எக்ஸ் நான் சொல்ல அப்படின்னா எல்என் இ பவர் மைனஸ் ஏ பை ஆர்டின்னு சொல்லுவோம் ஸோ நேச்சுரல் ஆக்கிரதம் ரெண்டு சைடு எடுக்கும் பொழுது இது எப்படி மாறிடும் அப்படின்னா எப்படி மாறினா ஆக்சுவலாக RT பைஆர்டின்னு மாறிவிடும் இது மேத்தமெட்டிக்கெலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் லாக்ருதம் டு லாக்ருதம் போகிறோம் ஸோ லாக் எக்ஸ் இஸ்இகல் டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இஏ பை ஆர்டி இந்த இப்படின்னு சொல்லும்பொழுது வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க எனஜா ஃபேக்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஜில் பெர் மோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டூ நாட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஜில் பெர் மோல் அப்படிங்கிறது கே இருக்குல்லையா எப்படி எடுத்துக்கலாம் டூ ஜீரோ நைன் ஃபைவ் கொண்டு வந்துடலாம் அந்த கிலோவுக்கு ஓகேவா ஸோ டூ ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே எப்படி எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிலாக என்ன கொண்டு வந்துடலாம் டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோன்னு கொண்டு வந்துடும் டிவைடட் பை நேச்சுரல் லாக் இல்லையா ஸோ அப்போ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் ஆர் அப்படிங்கிறதுனா எயிட் பாயிண்ட் 314, gas constant, into temperature, temperature டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் நமக்கு 581 எயிட்டி ஒன் so 581, 581, ஃபைவ் எயிட்டி ஒன் ஃபைவ் எயிட்டி ஒன் ஓகேவா இப்போ நம்ம லாக் x இஸ் ஈகல் இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் இதுதான் நமக்கு கிடைக்கிது இது லாக் இது இந்த லாக் வந்து நம்ம எக்ஸ் தானே வேணும் ஸோ எக்ஸ் வரும்போது நமக்கு இது லாக் அந்த பக்கம் போட்டுச்சுன்னா ஆன்டி லாக் ஆகாம வரும் ஸோ அப்போ ஆன்டி லாக் பார்த்தீங்க இது ஆக்சுவலாக மைனஸ் வேலியூ நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் மைனஸில் தான் இருக்குது ஸோ மைனஸில் மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ டூ த்ரீ இதுக்கு நம்ம ஆன்டி லாக் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ டூ த்ரீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது லெட்டர் சரியாக தெரியாமல் இருக்கும் கவனிச்சுக்கோங்க ம் த்ரீ பே மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம லாக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் 10 செவன் ஒன் டூ இன்டூ டென் ஓகேவா நமக்கு லாக் வந்து மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ டூ த்ரீக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் ஒன் டூ இன்டூ டென் ஃபோர் மைனஸ் நைன்டீன் இது ஆன்டிலாக் ஆன்டிலாக் வந்து நான் கிளாக் ஸ்டேபில் எப்படி பார்க்குறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆன்டிலாக் வந்து உங்களுக்கு இந்த கெமிக்கல் கண்டி சாப்டரில் ஒரு டூ த்ரீ கொஷின்ஸில் பார்க்குற மாதிரி தான் வருது ஸோ ஆன்டிலாக் கிளாக்ஸ்டேபில் எப்படி பார்க்குறதுன்ற நம்ம அதே மாதிரி லாகும் பிறகு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் பட் தெரிஞ்சுக்கோங்க நெகட்டிவ் வேலையில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஆன்டிலாக பார்க்குறோன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அதாவது வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நைன்டீனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க நைன்டீனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்டிலாக் வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நம்ம தண்ணி வீடியோவாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த அரணி சுச்சுவேஷனில் ஜஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா அனிஸ் அரனிஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தேவையில்லை கான்ஸ்டன்ட் வேலையும் நமக்கு தெரியல வேண்டாம் ஸோ அதை ஃப்ராக்சன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆகியோன் ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அது வந்து எனக்குவல் டுர் கேட்டதன் ஆக்டிஷ் என்னஜி கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுதுப்பா நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெல்த்தில் தான் நான் கேட்டுருக்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கிளாஸஸ்ல வந்து ஓரளவு இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் நான் எடுத்துருக்கிறேன் அப்படி ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் ஸோ அதுவும் நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் என்ன வேணும் இது கொஞ்சம் புரிஞ்சு கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க ஏன்னா ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது வியூஸ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இதே நிறைய மோஸ்ட்லி யாரும் பார்க்குறதில்ல ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னா அந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓகே சார் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் கமிஸ்டி சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி